ரெண்டு ரூபாயும் கேட்கல, வெறும் 175,000 நெகசிபல். லோக்கல் ஃபைனான்ஸாக இருந்துச்சுனாக்கு வெறும் 50,000 கொண்டு வாங்க அந்த வண்டியை உங்களுக்கு வீட்டுக்கு எடுத்துருப்போம். கேட்கல, வெறும் 175,000 நெகசிபல் பிரைஸ். வீட்டு என்ன கோட் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, 2,500 கோட் பண்ணியிருந்தோம், அவ்வளோ கேட்கல. ரெண்டு ரூபா அதுவும் கேட்கல, வெறும் 175,000. இதே லோக்கல் ஃபைனான்ஸுக்கு வெறும் 50,000 கட்டுங்க அந்த வண்டி உங்களுக்கு சொந்தம் சொல்லுவாங்க. அவ்வளோலாம் கோட் பண்ணல, வெறும் 175,000. ஹாய் யூஸ், நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜிகே கார்ஸில் இருக்கிறங்க. நம்ம திருப்பூர் மங்கள ரோடு பாரப்பாளையத்தில் இருக்கிற ஜிகே கார்ஸில் பார்த்துட்டிங்களாங்க. ஃபேமிலி பட்ஜெட்டுக்கு ஏற்ற வண்டி, வேறு 2 லட்சம் ரூபா பட்ஜெட்டுக்கு உள்ள ஒரு 10 வண்டி இப்போ வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஒவ்வொரு வண்டியாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தா, டாடா மான்சா. இந்த வண்டியோடைய மாடல் பார்த்துட்டிங்களாக்க 2010 ரெண்டே உணருங்க. வண்டியில் இன்டீரியல் பார்த்துக்குங்க, பக்காவாக இருக்கும். டச்அப் எதுவும் கிடையாது, ஒரிஜினாலிட்டி பாடி அப்படியே இருக்குங்க. டயர் பாயிண்ட் பார்த்துக்குங்க, ஒரு 80% இருக்கும். உள்ள இன்டீரியல் பார்த்துக்குங்க, லெதர் சீட் இப்போ தான் போட்டிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்லேயும் பாருங்கள், செட்டு கம்பெனி செட்டு அப்படியே வந்துடும். மைலேஜ் பார்த்துட்டிங்களாங்க, உங்களுக்கு ஒரு 17 வரைக்கும் நாங்கள் கேரண்டி கொடுக்கலாம். இதனோடய ரேட்டு எவ்வளோ கோட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 லட்சம் ரூபா கோட் பண்ணியிருக்கோம். நம்ம அவ்வளோ கேட்கல, திருப்பூர் மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. 175,000 இந்த வண்டியை கொடுக்கலாம். உள்ள லோக்கல் ஃபைனான்ஸ் வந்து வெறும் 50,000 கொண்டாங்க, மீதி உங்களுக்கு ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துறேன். இப்போ நம்ம அடுத்த ஜிகே கார்ஸில் பார்க்குறது வந்து செவர்லட் பீட்டு பார்க்குறோம். 2012 ரெண்டு ஓனருங்க. வண்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷன். உள்ள இன்டீரியல் பார்த்துங்க, ஏசி வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்துடுதுங்க. ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோங்க. டயர் பாயிண்ட் பார்த்துங்க, ஃப்ரண்ட்டில் புது டயர் போட்டிருக்காங்க, பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்குது. இன்டீரியல் பாருங்கள், கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா வெறும் 74,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஏசி ஃபுல் கூலிங் ஆகும். இந்த வண்டியோட பிரைஸ் என்ன கோட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்களாங்க, 2 லட்சம் ரூபா சொல்லுவாங்க, அவ்வளோலாம் கோட் பண்ணல, வெறும் 175,000. நம்ம திருப்பூர் மக்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ், ஜிகே கார்ஸ் வாங்க, வெறும் 30,000 அந்த வண்டி உங்களுக்கு ஃபைனான்ஸ். நம்ம அடுத்து ஜிகே கார்ஸில் பார்க்குறது டாடா இண்டிகா பார்க்குறோம், V2 மாடலுங்க. டயர் பாயிண்ட் பார்த்துக்குங்க, நியூ டயர் போட்டிருக்கிறாங்க, டீசல் வேரியண்ட்டு, 13 2 ஓனருங்க. இன்றைக்கி மார்க்கெட் பிரைஸ் பார்த்துட்டிங்களா, 1.25 லட்சம் ரூபா சொல்லுவாங்க, நம்ம அவ்வளோலாம் கேட்கல. வண்டி இன்டீரியல் பாருங்கள், ஏசி ஒர்க்கிங்கு, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது, ஒரிஜினல் கிலோமீட்டர். பாடி லைன் பார்த்துங்க, பாடி லைன் பக்காவாக இருக்கும். இதனுடைய ரேட் பார்த்துட்டிங்கன்னா வெறும் 130,000 கேட்குறோம். இது ஃபிக்ஸடு கிடையாதுங்க, நெகசிபிள். இதே லோக்கல் ஃபைனான்ஸாக இருந்துச்சுனாக்க வெறும் 30,000 கொடுங்க, 1 லட்சம் ரூபா லோக்கல் ஃபைனான்ஸ் நான் வாங்கி தரேன். அடுத்த ஜிகே கார்ஸில் பார்க்குற நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ பார்த்துட்டுருக்குறங்க. 2013 ஓனருங்க. நம்பர் பார்த்துங்க, ஈரோடு நம்பர், ஹீரோ நம்பரு, ஓனர் 3 ஓனருங்க, டீசல் வேரியண்ட்டுங்க. வண்டி பார்த்துட்டிங்கன்னா பக்கா கண்டிஷன். ஃப்ரண்ட் ரெண்டு புது டயர், பேக் பார்த்துங்க ஒரு 50% இருக்குது. உள்ள இன்டீரியல் பாருங்கள், கம்பெனி சீட் அப்படியே இருக்கும். ஏசி ஒர்க்கிங், ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடுதுங்க. மைலேஜ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 22 குறையாது. கலரும் பார்த்தீங்கன்னா லக்ஸுரி கலர். ரேட் என்ன கோட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2,500 கோட் பண்ணியிருந்தேன், அவ்வளோ கேட்கல. 2 ரூபா அதுவும் கேட்கல, வெறும் 175,000. இதே லோக்கல் ஃபைனான்ஸுக்கு வெறும் 50,000 கட்டுங்க அந்த வண்டி உங்களுக்கு சொந்தம். இப்போ நம்ம ஜிகே கார்ஸில் பார்க்குறது வந்து சேண்ட்ரோ ஜிங்கு பார்த்துட்ருக்குறேங்க. 2009 3 ஓனருங்க. இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குங்க, எஃப்சி கரண்டில் இருக்குதுங்க. வண்டியோடைய பாடி லைன் பார்த்துங்க, பாடி லைன் பக்காவாக இருக்குதுங்க. டயர் பாயிண்ட் பார்த்துக்குங்க, உள்ள இன்டீரியல் காமிச்சிருங்க. ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. சீட் கவர் பார்த்தா நியூ சீட் கவர் போட்டிருக்குறாங்க. ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும். இதனுடைய மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா கேட்குறாங்க. நம்ம ஜிஏ கார்ஸில் அவ்வளோலாம் கேட்கல, வெறும் 175,000. வெறும் 30,000 கொடுங்க, இந்த இதுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் நான் போட்டு தரேன். இப்போ நம்ம ஜிஏ கார்ஸில் பார்க்குறது பார்த்துட்டீங்கன்னா, ஐ10 2009 2 ஓனருங்க. இன்ஜின் கப்பா இன்ஜின், மைலேஜ் பக்காவாக கிடைக்கும். பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. பாடி லைன் காமிச்சிருங்க, டயர் பாயிண்ட்டும் காமிச்சிருங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 137 ஓடி இருக்குங்க. இன்டீரியல் பக்காவாக இருக்கும், லெதர் சீட் போட்டிருக்குறாங்க.
நாலுமே பவர் விண்டோ வந்துடும் ஏசி ஒர்க்கிங். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குதுங்க. இதனுடைய ரேட் என்ன ரேட்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சரூபா கேட்குறான். நெகசிபிள் பண்ணி கொடுத்துடலாம், நேரில் வாங்க அனுசரித்து தரலாம். இப்போ நம்ம ஜிஏ காசில் பார்க்குற அடுத்து என்ன வண்டி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டு பிகோ 2010 ரெண்டு ஓனருங்க. பாடி லைன் பார்த்துங்க பக்காவாக இருக்கும். கலரும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர், லக்ஸுரியான கலர். டயர் பயன் காமிச்சிருங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 75% இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்குது. உள்ளே இன்டீரியல் பார்த்துங்க, லெதர் சீட்டு இப்போ தான் போட்டிருக்குறாங்க. ஏசி ஒர்க்கிங், ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடுது. இதனுடைய மார்க்கெட் வெளிப்பாடு நீங்கள் 2 லட்சரூபா கேட்குறாங்க. நம்ம ஜிஏ காசில் அவ்வளோ கேட்கல, 290 அதுவும் கேட்கல. வெறும் 1,75,000 நெகசிபிள் பிரைஸ். அடுத்து ஜிஏ காசில் என்ன வண்டி பார்த்துருக்கேன் பார்த்துட்டீங்களா, இண்டிகா விஸ்டா பார்த்துட்ருக்குறேன். 2011 ரெண்டே ஓனருங்க. வண்டி பார்த்துங்க, பாடி லைன் பார்த்துங்க, நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குதுங்க. மைலேஜ் பார்த்துட்டிங்களா உங்களுக்கு 23 குறையாமல் கிடைக்கும். இன்ஜின் பார்த்தீங்கன்னா கோட்டர் செட் இன்ஜினுங்க. உள்ள இன்டீரியல் காமிச்சிருங்க, பக்காவாக இருக்கும். ஏசி ஒர்க்கிங்கு, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடுது. இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,700 கேட்குறாங்க. நம்ம ஜிகேல அதுவும் கேட்கல, 2 ரூபாயும் கேட்கல. வெறும் 1,75,000 நெகசிபல். இப்போ நம்ம அடுத்து ஜிகே காசில் பார்க்குறது சார்லட் பீட் பார்த்துட்டுருக்கேன். மாடல் பார்த்தீங்கன்னா 2016 ரெண்டே ஓனர். கிலோமீட்டர் பார்த்துட்டிங்களா வெறும் 137 ஓடி இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. டயர் பாயிண்ட் பார்த்துக்குங்க, ஃப்ரண்ட் டயர் பார்த்துங்க, புது டயர் போட்டிருக்காங்க. பேக்கில் பார்த்துங்க ஒரு 50% இருக்குது. உள்ள இன்டீரியலும் காமிச்சிருங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடுதுங்க, டச்சு செட்டு வந்துடுது. மைலேஜ் பார்த்துட்டிங்களா உங்களுக்கு 23 குறையாமல் கிடைக்கும். இருக்கிறது லக்ஸுரியான வண்டி. டச் ஸ்க்ரீனிங் காமிச்சிருங்க. இதனுடைய மார்க்கெட் வேலை இன்றைக்கி வெளியில் பார்த்துட்டிங்களா 2.5 கேட்பாங்க. நம்ம ஜிஏ காசில் 2.5 கேட்கல, 2.25 கேட்கல. வெறும் 2,10,000. லோக்கல் ஃபைனான்ஸாக இருந்துச்சுனாக்க வெறும் 50,000 கொண்டு வாங்க அந்த வண்டியை உங்களுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க.